हाय फ्रेंड्स नाम इंद वीडियो ले बायोलॉजी ले बॉडी फ्लूइड्स एंड सर्कुलेशन लेसन लर्क कार्डियक साइकिल टॉपिक वंदु पापोम। सो कार्डियक साइकिल वंदु रोम्बा इंपॉर्टेंट आना और टॉपिक एना हार्ट वंदु एप्डी ब्लड वंदु बॉडी फुल्ला ट्रांसमिट पण्णुदु अप्डिंगर प्रोसेस एक्सप्लेन पण्रदा कार्डियक साइकिल। इदुल वंदु मूणु मेजरான ஸ்டெப்ஸ் இருக்கு। ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின்ட் டயஸ்டோல், ரெண்டாவது ஏட்ரல் சிஸ்டோல், மூணாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இல்ல ஏட்ரல் டயஸ்டோல், ரெண்டுமே சொல்லலாம். ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கும், அதனால வந்து இத வந்து ஒண்ணா போட்டுறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜாயின்ட் டயஸ்டோல் வந்து பாப்போம். சோ ஜாயின்ட் டயஸ்டோல்ல ब्लड வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ்ல இருக்க ब्लड ஏட்ரியம்க்கும் லங்ஸ்ல இருக்க ब्लड லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் வரும். சோ ரைட் ஏட்ரியத்துக்கு ब्लड டிஷ்யூஸ்ல இருந்து எப்படி வருதுன்னா சூப்பீரியர் இன்ஃபீரியர் வீனா கேவா மூலமா வருது. அதே லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு ब्लड வந்து பாத்தீங்கன்னா பல்மனரி வெயின்ஸ் மூலமா வருது. சோ ரைட் ஏட்ரியத்துக்கு சூப்பீரியர் இன்ஃபீரியர் வீனா கேவா மூலமாவும் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு பல்மனரி வெயின்ஸ் மூலமாவும் ब्लड வந்து ரீச் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் அந்த ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியத்துல இருக்க ब्लड அதுல இருக்க 70% ஆஃப் ब्लड நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரிகலுக்கு மூவ் ஆகும். எந்த வித கான்ட்ராக்ஷனும் தேவையில்ல, நார்மலாகவே வந்து மூவ் ஆகும். 70% ब्लड அப்படி 70% ब्लड மூவ் ஆகிறதுக்கு அந்த வால்ஸ் ஓபனாக இருக்கணும். ஸோ ரைட் ஏட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் அதேமாதிரி லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்க ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கணும். ஸோ ஜாயின்ட் டயஸ்டோல் அப்போ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அதேமாரி செமிலுனர் வால்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஏன்னா செமிலுனர் வால்ஸ்க்கு இங்கே எந்த வேலையும் இல்லை, அதனால் செமிலுனர் வால்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கும். அதே ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஏன்னா 70% ஆஃப் பிளட் ஃப்ரம் ஏட்ரியம் வந்து வென்ட்ரிகலுக்கு நார்மலாக பாஸ் ஆகும். இதுதான் வந்து ஜாயின்ட் டயஸ்டோல். நெக்ஸ்ட்டு ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து பார்ப்போம். ஸோ ஏட்ரியல் சிஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து ஜாயின்ட் டயஸ்டோலுக்கு அப்புறம் நடக்கும். 70% ஆஃப் பிளட் தான் வந்து வென்ட்ரிகலுக்கு நார்மலாக பாஸ் ஆகிடுச்சுல. ஸோ ரிமைனிங் இருக்க 30% ஆஃப் பிளட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகுதுன்னா ஃபோர்ஸ்ஃபுல் கான்ட்ராக்ஷன். இந்த 70%க்கு எந்த கான்ட்ராக்ஷனும் தேவையில்ல, ஆனால் ரிமைனிங் 30% ஆஃப் பிளட்டை ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிகலுக்கு வந்து அனுப்புறதுக்கு நமக்கு வந்து கான்ட்ராக்ஷன் வேணும். எதோட கான்ட்ராக்ஷன்னா ஏட்ரியமோட கான்ட்ராக்ஷன், அதுதான் ஏட்ரியல் சிஸ்டோல் பண்ணுது. ஸோ இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் எப்படி நடக்குதுன்னா நம்ம வந்து எஸ்ஏ நோடு படிச்சிருப்போம். எங்கே இருக்குன்னா ரைட் ஏட்ரியத்தோட கார்னலில் இருக்கும் எஸ்ஏ நோடு. அந்த எஸ்ஏ நோடில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்னா ஸ்டிமுலஸ் வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ எஸ்ஏ நோடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரேட் பண்ணும். மற்ற எதுக்கும் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ணுற இது கிடையாது, எஸ்ஐ நோடு மட்டும்தான் இருக்கும். ஸோ எஸ்ஐ நோடு வந்து ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும். அந்த ஏட்ரியல் சிஸ்டோல் என்ன பண்ணணும்னா 30% ஆஃப் ரிமைனிங் பிளட்டை கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ஃபோர்ஸ்ஃபுல்லாக வென்ட்ரிகலுக்கு பாஸ் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏட்ரியல் சிஸ்டோல். 70% ஆஃப் பிளட்டு நார்மலாக வென்ட்ரிகலுக்கு ஜாயின்ட் டயஸ்டோலே மூவ் ஆகும். ரிமைனிங் 30% ஆஃப் பிளட் வந்து வென்ட்ரிகல் சாரி ஏட்ரியல் சிஸ்டோட கான்ட்ராக்ஷன் மூலிமா வென்ட்ரிகலுக்கு மூவ் ஆகும். இதுதான் ஏட்ரியல் சிஸ்டோல். நெக்ஸ்ட்டு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இல்லை ஏட்ரியல் டயஸ்டோல் ரெண்டும் சைமல்டேனியஸாக தான் நடக்குன்னு சொன்னோம். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்ஏ உள்ள வந்து ஆக்சிடென்ட் பொட்டன்ஷியல் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆனதுனால தான் ஏட்ரியல் சிஸ்டோல் நடந்தது. ஸோ அப்படி க்ரியேட் ஆன அந்த ஆக்சிடென்ட் பொட்டன்ஷியல் நெக்ஸ்ட் எங்கே வரும்னா ஏவி நோடுக்கு வரும். அதுக்கடுத்து பண்டில் ஆஃபீஸ், பர்கஞ்சி ஃபைபர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வென்ட்ரிகிளில் தானே இருக்குது. ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஒன்ஸ் ஏவி நோடு ரீச் ஆனோடனே அதுக்கடுத்து ட்ரான்ஸ்மிட் ஆகிற மூலிமா வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ எஸ்ஏ நோடு நடக்கும்போது ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் ஏவி நோடு பண்டில் ஆஃபீஸ் பர்கஞ்சி ஃபைபர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆனதுக்கப்புறம் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ ட்ரான்ஸ்மிட் ஆனதுக்கப்புறம் ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து நடக்கும்போது என்ன ஆகும்னா ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா மறுபடியும் ஏட்ரியம்கே பிளட் வந்து பேக் ஃப்ளோ ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வென்ட்ரிகுலரில் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் இருக்கும். ஸோ வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மூவ் ஆகும். அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூவ் ஆகும்போது மறுபடியும் ஏட்ரியம்கே மூவ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்ஸ் க்ளோஸ் ஆகும். ஸோ ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் ஓப்பன் ஆகிற இடம் ஜாயின்ட் டயஸ்டோல், அங்கே செமிலுனர் வால்ஸ் க்ளோஸ்டாக இருக்கும். அதே பை ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்ஸ் க்ளோஸ் ஆகிற இடம் எதுனா
வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இங்கே செமிலியர் நர்வல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும், அங்கே செமிலியர் நர்வல்ஸ் க்ளோஸாக இருக்குது, ஆனால் இங்கே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து செமிலியர் நர்வல்ஸை ஓப்பன் பண்ணுது. எப்படி செமிலியர் வால்ஸ் ஓப்பன் ஆகும்னா, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னால வென்ட்ரிகுல்ஸில் வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆகிற ப்ரெஷர் வந்து செமிலியர் வால்ஸில் இருக்க ப்ரெஷரோட ஓவராக இருக்கும்போது அங்கே இருக்க வால் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி வால்ஸ் ஓப்பன் ஆனே பிளட் வந்து ரெண்டு வகையில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரெண்டுமே சிஸ்டோல் ஆகும்போது ரைட் வென்ட்ரிக் செமிலியர் வால்ஸ் ஓப்பன் ஆகுதா. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பம்ப் ஆகிற பிளட்டு வந்து பல்மனரி ஏட்ரிக்கு போகுது, பல்மனரி ஆர்டரிக்கு போகுது. ஸோ பல்மனரி ஆர்டரியிலேருந்து பல்மனரி ஆர்டரி மூலயமா பல்மனரி சர்க்குலேஷனுக்கு போகும். இது ரைட் வென்ட்ரிக்கல் தப்பாக இருக்கு. ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் வந்து சிஸ்டோல் ஆனோடனே என்ன ஆகும்னா, செமிலியர் வால்வுலையாக பல்மனரி ஆர்டரிக்கு போயிட்டு இது வந்து பல்மனரி சர்க்குலேஷனை வந்து நடத்தும். அதே வந்து ஏரோட்ரா வந்து எங்கே இருக்குன்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பம்ப் ஆகும்போது செமிலியர் வால்வ் ஓப்பன் ஆகிறதுனால ஏரோட்ரா மூலயமா சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு அதாவது ரைட் வென்ட்ரிக்கலில் சிஸ்டோல் நடக்கும்போது என்ன ஆகும்னா, செமிலியர் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகுதா, அது வந்து பல்மனரி ஆர்டரி மூலயமா என்ன நடக்கும்னா பல்மனரி சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் என்ன, ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, ஸோ இதை வந்து ஆக்சிஜனேட்டடாக மாற்றணும். அதனால் என்ன ஆகும்னா, பல்மனரி ஆர்டரி மூலயமா லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அது ஆக்சிஜனேட்டடாக மாற்றும், அதுதான் பல்மனரி சர்க்குலேஷன். மறுபடியும் ஆக்சிஜனேட்டடான பிளட்டு பல்மனரி வெயின்ஸ் மூலயமா லெஃப்ட்டு ஏட்ரியமுக்கு வரும், இதுதான் பல்மனரி சர்க்குலேஷன் சொல்கிறோம். அதே இங்கே வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் சிஸ்டோல் நடக்கும்போது செமிலியர் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகிறதுனால ஏரோட்ராக்கு போகும், ஏரோட்ராக்கு போயிட்டு அப்படியே டிஷ்யூஸ்க்கு போகும். ஏன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்க பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட், அதனால் என்ன ஆகும்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டு டிஷ்யூஸ்க்கு பாஸ் ஆகும்ல, அங்கேருந்து டிஷ்யூஸ்க்கு போயிட்டு ஆக்சிஜனெல்லாம் இது பண்ணிவிட்டு மறுபடியும் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டு எது மூலிமா வரும்னா, மறுபடியும் வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் வினைக்கேவா மூலிமா ரைட் ஏற்றதுக்கு வரும். இதுதான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், ரைட் வென்ட்ரிக்கல் பல்மனரி சர்க்குலேஷன் வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வென்ட்ரிகுலர் டயஸ்ட்ரோல் வந்து நடக்கும். ஸோ சிஸ்டோல் வென்ட்ரிகுலர் சிஸ்டோலுக்கு அப்புறம் வென்ட்ரிகுலர் டயஸ்ட்ரோல் நடக்கும். அப்படி வென்ட்ரிகுலர் டயஸ்ட்ரோல் நடக்கும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் கம்மியாகும்ல. ஸோ சிஸ்டோல் பண்ணும்போது தான் ப்ரெஷர் அதிகமாகும், அதனால செமிலியர் வால்வ் ஓப்பன் ஆச்சு. டயஸ்ட்ரோல் நடக்கும்போது ப்ரெஷர் கம்மியாகும், அந்த ப்ரெஷர் கம்மியாகிறதுனால செமிலியர் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். செமிலியர் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆனோடனே ட்ரைகாஸ்பைன் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ கார்டியாக் சைக்கிளில் முக்கியமான இடம் ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்ஸ் ஓப்பன் ஆகிற எல்லா இடத்துலையும் செமிலியர் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகும். செமிலியர் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகிற இடத்துல ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின்ட் டயஸ்டோலில் ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், செமிலியர் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில் ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும், செமிலியர் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகும். மறுபடியும் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்போ ப்ரெஷர் கம்மியாகிறதுனால செமிலியர் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும், ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் ஓப்பன் ஆனோடனே என்ன நடக்கும்னா, பிளட்டு மறுபடியும் ஏட்ரியமுக்கு வரும். டிஷ்யூஸில் இருக்க பிளட் வந்து ரைட் ஏட்ரியத்துக்கும் அதேமாரி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் வரும். எது மூலிமா, சுப்பீரியர் இன்ஃபீரியர் வேணக்கேவா, அதேமாரி அங்கே பல்மனரி வெயின்ஸ் மூலிமா வந்துடும். இதுதான் வந்து ஜாயின்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்போ ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகும், அப்படி ஓப்பன் ஆனோடனே ஜாயின்ட் டயஸ்டோல் நடக்கும். இதேமாரி கண்டினியூவாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சைக்கிள், ஜாயின்ட் டயஸ்டோல், அதுக்கப்புறம் ஏட்ரியல் சிஸ்டோல், அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், அதுக்கப்புறம் ஜாயின்ட் டயஸ்டோல், மறுபடியும் இதேமாரி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். இதுதான் வந்து கார்டியாக் சைக்கிள் சொல்கிறோம். ஸோ மறுபடியும் ஜாயின்ட் டயஸ்டோல் நடந்து முடிஞ்சோடனே என்னாகும், ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்குமா, ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ என்னாகும், எஸ்ஏ நோட் வந்து கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். அதனால தான் ஏட்ரியம் வந்து 30% ஆஃப் பிளட்டை கான்ட்ராக்ட் பண்ணி ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும். மறுபடியும் அந்த எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு வந்தோடனே மறுபடியும் என்னாகும், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும். இப்படி தான் அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி கண்டினியூவாக நடக்கிற இந்த சைக்கிளுக்கு பேர் தான் கார்டியாக் சைக்கிள்.
ஸோ நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து 72 டைம்ஸ் வந்து பீட் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் வந்து பீட் ஆகும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு கார்டியாக் சைக்கிள் வந்து 0.8 செகண்ட் நடக்கும். ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்ராக்சிமேட்டாக 0.8 செகண்ட்ஸ். அதை எடுத்துக்கிட்டால் தான் ஒரு நிமிஷத்துக்கு இது 60 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 72 டைம்ஸ் வரும். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் ஒன்று இருக்குது. ஸ்ட்ரோக் வால்யூம் என்னென்னா பிளட் பாசஸ் த்ரூ வென்ட்ரிக்கல்ஸ் இன் ஈச் சைக்கிள். ஒரு கார்டியாக் சைக்கிள் 0.8 செகண்ட். அந்த கார்டியாக் சைக்கிளில் வர ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னென்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஏன்னா இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் மூலிமா தான் பிளட்டு முக்கியமான பல பார்ட்ஸ்க்கு வந்து ட்ராவல் ஆகுது. இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஒரு ஒரு கார்டியாக் சைக்கிளுக்கும் எவ்வளோ பிளட்டு வந்து வென்ட்ரிக்கல்லேருந்து பாஸ் ஆகுதோ அதை தான் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜாக இல்லை நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து 70 ml வந்து ஒரு கார்டியாக் சைக்கிளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு கார்டியாக் சைக்கிளில் வென்ட்ரிக்கல் 70 ml பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. இதை வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கார்டியாக் அவுட்புட்னா என்னென்னா வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் ஆஃப் ஈச் வென்ட்ரிக்கல் பர் மினிட். ஒரு செகண்டுக்கு இல்லை ஒரு சைக்கிளுக்கு ஒரு சைக்கிள் 0.8 செகண்ட். ஒரு சைக்கிளுக்கு வென்ட்ரிக்கல் பாஸ் பண்ணுற பிளட்டு வந்து ஸ்ட்ரோக் வால்யூம். அதே ஒரு நிமிஷத்துக்கு வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணுற பிளட் வந்து கார்டியாக் அவுட்புட். ஒரு சைக்கிள் 0.8 செகண்ட். ஒரு சைக்கிளுக்கு வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணுறது தான் ஸ்ட்ரோக் வால்யூம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பெர் மினிட்டுக்கு வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணுறது தான் கார்டியாக் அவுட்புட். ஸோ கார்டியாக் அவுட்புட்டோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு பீட்ஸ் பெர் மினிட். ஸ்ட்ரோக் வால்யூம்ன்றது ஒரு சைக்கிளுக்கு பீட்ஸ் பெர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி பீட் ஆகுது அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் என்ன 70 ml. ஒரு நிமிஷத்துக்கு வந்து 72 டைம்ஸ் வந்து பீட் ஆகுது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வென்ட்ரிக்கல் வந்து பம்ப் பண்ணுது. ஸோ கார்டியாக் அவுட்புட்டோட ஃபார்முலா ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு பீட்ஸ் பர் மினிட். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரோக் வால்யூம் அண்டு பீட்ஸ் பர் மினிட் இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணுறது தான் கார்டியாக் அவுட்புட். ஸோ இதில் கார்டியாக் சைக்கிளே நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பர்சன்ட் டு பர்சன் வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு அத்லெட்டுக்கு கார்டியாக் அவுட்புட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பீட்ஸ் அப் ஃபாஸ்ட்டாக நடக்கும் உங்களுக்கு. அப்போ கார்டியாக் சைக்கிள் இன்னும் வந்து குறையும் 0.8 செகண்ட்ஸை விட இன்னும் குறையும். கார்டியாக் சைக்கிள் குறைஞ்சிதுன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து குறையும். கார்டியாக் அவுட்புட் அதிகமாகும் சாரி ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகமாகும் அதனால் கார்டியாக் அவுட்புட் அதிகமாகும். ஸோ இந்த மூணையும் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பர்சன்ட் டு பர்சன்ட் சேஞ்ச் ஆகும். கார்டியாக் சைக்கிளையும் ஹியூமனால் சேஞ்ச் பண்ண முடியும், ஸ்ட்ரோக் வால்யூமையும் சேஞ்ச் பண்ண முடியும் கார்டியாக் அவுட்புட். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் சேஞ்ச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கார்டியாக் அவுட்புட் சேஞ்ச் ஆகிடும். கார்டியாக் சைக்கிள், ஸ்ட்ரோக் வால்யூம், கார்டியாக் அவுட்புட் இது மூணையுமே ஒரு பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகும். மாறாத ஒரே விஷயம் கார்டியாக் மசில்ஸ். எல்லாருக்குமே ஒரே டைப் மசில் கார்டியாக் மசில் ஒரே டைப்பில் தான் இருக்கும். அது வந்து பர்சன் டு பர்சன் மாறாது. ஸோ இது வந்து நீட் க்வெஸ்சனில் கூட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். இந்த இதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதது வந்து கார்டியாக் மசில். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கார்டியாக் சைக்கிள், ஸ்ட்ரோக் வால்யூம், கார்டியாக் அவுட்புட்டை வந்து பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் சவுண்டு வந்து பார்ப்போம். ஹார்ட் சவுண்டு ரெண்டு வகையான ஹார்ட் சவுண்டு வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்து லப்பு, செகண்டு சவுண்ட் வந்து டப். லப்பு வந்து எதனால் கேட்குதுன்னா க்ளோசர் ஆஃப் ட்ரைகஸ்பிட் வால் அண்டு பைகஸ்பிட் வால். ஸோ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால் க்ளோசர் ஆகிறதுனால கேட்குற சவுண்ட் வந்து லப்பு. செமிலூனர் வால்ஸ் வந்து க்ளோசர் ஆகிறதுனால கேட்குற சவுண்ட் வந்து டப். ஸோ இதுதான் வந்து ஹார்ட் சவுண்ட்ஸ். ஸோ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும்? வென்ட்ரிகுலர் சிஸ்டோலப்ப. ஏன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோலப்ப வென்ட்ரிகுலர் பிளட் ஏடிஎம் போகக்கூடாதுன்றதுனால ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால் க்ளோஸ் ஆகும். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோலப்ப தான் லப் அப்படின்ற சவுண்டு கேட்குது. செமிலூனர் வால்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகும்? வென்ட்ரிகுலர் டயஸ்டோலப்ப. ஏன்னா வென்ட்ரிகுலர் டயஸ்டோலப்ப தான் ப்ரெஷர் குறையிறதுனால செமிலூனர் வால்ஸ் க்ளோஸ் ஆகும். ஸோ செகண்ட் சவுண்ட் டப் வந்து வென்ட்ரிகுலர் டயஸ்டோலப்ப, ஃபஸ்ட்டு சவுண்ட் லப் வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோலப்ப கேட்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து இசிஜி வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீட் எம்சிக்யூ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.